பிரேசிலில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள நீரில் மிதக்கும் கிறிஸ்துமஸ் மரத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கிறிஸ்துமஸ் என்றதும் நினைவுக்கு வரும் முக்கியமானவற்றில் கிறிஸ்துமஸ் மரமும் ஒன்று. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பே ஆலயங்களிலும் வீடுகளிலும் அலங்கார கிறிஸ்துமஸ் மரங்களை வைப்பது வழக்கம். வித்தியாசமான முயற்சியாக பிரேசிலில் மிதக்கும் கிறிஸ்துமஸ் மரம் ஒன்றை பிரம்மாண்டமாக அமைத்துள்ளனர். வண்ண விளக்குகளாலும் பரிசு பொருட்களாலும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த மரத்தை சுற்றி வான வேடிக்கை நடத்தி கூதுகலமாக பராமரிக்கின்றனர். வண்ண விளக்குகளாலும் பரிசு பொருட்களாலும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த மரத்தை சுற்றி வான வேடிக்கை நடத்தி கூதுகலமாக பராமரிக்கின்றனர். இந்த பிரம்மாண்டமான மிதக்கும் கிறிஸ்துமஸ் மரத்தை காண்பதற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் பிரேசிலில் குவிந்துள்ளனர். The 542-ton structure was certainly not a letdown to these people in the crowd. A Christmas tree lit up like this, it's beautiful, beautiful. Truly something great and a new experience, and I hope I get to experience it again soon and have another Christmas here. I loved it. It was great, great, great. I loved it. This annual Christmas tree ceremony first began in 1996, and its lighting celebration has become Rio's third biggest tourist event.